அடக்கம் செய்வது பற்றிய செய்தியை படிச்சுடுவாரோம் இல்லையா அதில் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ் நீளமான ஹதீஸ் அது நமக்கு இந்த அந்த போன வாரம் அந்த கபூர் சம்பந்தப்பட்ட செய்திகளை முடிக்கணும்ங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் நம்ம படித்தோம் அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இருக்குது இது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யலாம் என்ன அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு நினைவூட்டலை தரும் என்பதற்காக அந்த ஹதீதை முழுமையாக இன்று படிக்க நான் விரும்புகிறேன் இது மன்னரையின் நபி அலி இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு செய்த ஒரு உபதேசம் மண்ணறையில் வைத்து சஹாபாக்களுக்கு நபி அலஹி வசல்லம் அவர்கள் செய்த ஒரு உபதேசம் அது நமக்கும் அல்லாஹ் என்ன செய்யும் ஒரு உபதேசமாக அமையட்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த செய்தியை இன்று உங்களுக்கு நான் இருக்கிறேன் பராபுன் ஆசிப் ரத்யல்லாஹூ தாலான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத் ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாசாவுக்கு நபி அவர்களுடன் நாங்களும் புறப்பட்டு சென்றோம் கபரு வரைக்கும் நாங்கள் சென்று விட்டோம் ஆனால் இன்னும் அந்த கபரிலே என்ன சொல்லுவாங்க அந்த குழி உள்கூழி தோண்டப்படவில்லை அது லஹதா இருந்தாலும் சரி சக்கா இருந்தாலும் சரி என்ன செய்யல அது இன்னும் லஹது தான் இந்த இந்த ஹதீஷில் லஹது வந்து என்ன செய்யப்படலை இன்னும் முழுமை அடையவில்லை சல்லல்லா அலே அவங்க என்ன செஞ்சாங்க அமர்ந்து விட்டார்கள் அந்த ஜனாசா அந்த கபூருக்கு பக்கத்திலே அமர்ந்தார்கள் கபிலாவை முன்னோக்கியவர்களாக நாங்களும் அவர்களை சுற்றி வளர்ந்து என்ன அமர்ந்து கொண்டோம் எந்த அளவுக்கு என்றால் ரொம்ப அமைதியாக இருந்தோம் அதுக்கு அந்த சாபி சொல்லக்கூடிய உதாரணம் எங்களின் தலைகளிலே ஒரு பறவைகள் அமர்ந்திருப்பது போல எப்போ பறவை அமர்ந்திருக்கும் ஆடி ஆடி இருந்தால் பறவை அமருமா அப்போ ஒன்றுமே ஆடாமல் அசையாமல் இருந்து இருந்தோம்ங்கிறதுக்கு அந்த உதாரணம் எங்களின் தலைகளில் பறவைகள் இருப்பது போல நாங்கள் நபி அவர்களை சூழ அமர்ந்து கொண்டோம் நபி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது அந்த குச்சியினால் மண்ணை கிளறி கொண்டிருந்தார்கள் நபி நம்ம செல்லங்கள் உட்கார்ந்து என்ன செய்வோம் ஒரு குச்சியால் அப்படி குத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா அது மாதிரி நபி சொல்லல்லா அலே செல்லம் அந்த குச்சியால் கிளறி கொண்டிருந்தார்கள் பிறகு வானத்தின் பக்கம் தன் தலைய பார்வையை உயர்த்தி பிறகு என்ன செஞ்சாங்க பூமியின் பக்கம் தன்னுடைய பார்வையை பார்வையை தாழ்த்தினார்கள் அவர்களுடைய பார்வையை மேலும் கீழுமாக மூன்று முறை உயர்த்தியும் தாழ்த்தியும் செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு சொன்னார்கள் அலைஹி அலஹிவசல்லம் கபுருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுவிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று இரண்டு தடவை அல்லது மூன்று தடவைகள் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹூ இன்னியூக்கமின் அதாபில் கபர் யா அல்லாஹ் கபுருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று மூன்று முறை சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் இது எல்லோரும் கவனிக்க வேண்டிய செய்தி ஒரு ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தின் முடிவிலேயும் மறுமையின் மறுமையை முன்னோக்கியவனாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தின் முடிவு மறுமையை முன்னோக்கி இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் சக்கராத்து நேரம் உலகத்தை போகிறாரு மறுமையை முன்னோக்கி போக போகிறார் அப்போது இருந்து வெள்ள முகங்கள் உள்ள வெண்மையான முகங்கள் உள்ள மலக்குகள் அங்கே இறங்கி வருவார்கள் எப்படி என்றால் அவர்களுடைய முகம் சந்திர சூரியனை போன்றிருக்கும் அவர்களிடத்தில் சுவர்க்கத்திலிருந்து ஒரு கபன் சுவர்க்க கஃபன்களில் ஒரு கஃபனும் கொண்டு வருவார்கள் சுவர்க்கத்திலே உள்ள நறுமணத்தில் ஒரு மர நறுமணத்தையும் கொண்டு வருவாங்க வரக்கல சுவர்க்கத்தில் உள்ள என்ன கஃபன் ஆடையும் சுவர்க்கத்தில் உள்ள ஒரு நறுமணத்தையும் கொண்டு வருவார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த அந்த எந்த மனிதனுடைய உயிர் போக போகிறதோ அவருடைய கண் பார்வை எட்டும் அளவு பார்வை எட்டும் அளவுக்கு அவரை சூழ மலக்குகள் வந்து அமர்ந்து விடுவார்கள் அதுக்கு பிறகுதான் மலக்கல் மோத்து வருவாங்க இதுக்கு முதல்ல இந்த மலக்கெல்லாம் வருவாங்க அதுக்கு பிறகுதான் மலக்கல் மோத்து வந்து அவருடைய தலைப்பக்கமாக உட்கார்ந்து கொண்டு அந்த மலக்கல் மோத்து சொல்வார்களாம் ஐயதுஹு தையீபா மனமான உயிரே நல்ல உயிரே இன்னொரு ரிவாயத்தில் முத்தும இன்னா அமைதியான உயிரே என்று சொல்லிவிட்டு நீங்கள் அல்லாவுடைய பிழைப்பருப்பும் பக்கமும் அல்லாவுடைய திருப்பறத்தின் திருப்பத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வெளியாகி வாருங்கள் என்று அந்த உயிருக்கு அழைப்பு கொடுப்பார்களாம் அந்த உயிர் வழியாகி வரும் எப்படி என்றால் தோல் பையிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல அதை எடுத்துக்கொள்வார்கள் அந்த காலத்தில் தண்ணீரை தண்ணீர் எடுப்பதற்கான வழிமுறை என்ன தோல் பையில் தண்ணீரை வைத்து கட்டி தூக்கி விடுவார்கள் இப்போ நம்ம டெப்பை திறந்து தண்ணி வருது இல்லையா அந்த காலத்தில் என்ன செய்வாங்களாம் ஒரு ஒரு ஆடு ஆடு மாதிரியே அதை உரிப்பாங்க க கழுத்து நாலு கால் பின்பகுதி இந்த அவ்வளோ தான் கட் பண்ணப்படும் அதை உரிச்சு எடுத்து பதப்படுத்தி விட்டு அந்த என்ன பின்பகுதி நாலு கால் இதை தச்சுடுவாங்க தலைப்பகுதி மட்டும் திறந்துருக்கும் தண்ணி அதில் ஊற்றுவாங்க கட்டி தூக்கிடுவாங்க கட்டிவிட்டாத தூக்கிடுவாங்க உங்களுக்கு தண்ணி தேவைடா இப்போ என்ன செய்யும் ஒரு ஆடு தலைகளாக தூங்குற மாதிரி இருக்கும் அதே உங்களுக்கு தண்ணி தேவைடா அதை அவட்டிங்கண்டா அந்த தலைப்பகுதியை தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு புற கட்டி கொள்வீங்க விளையா அப்போ இந்த உயிர் எப்படி வழியாகுமாம் தோல் பையிலிருந்து தண்ணீர் வழியாகுவது போல ரொம்ப ஈஸியாக ஃபயஹுதுஹா அதை அந்த மலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அந்த உயிர் பிரிந்தவுடன் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்குகளும் என்ன செய்வாங்க அந்த 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 உயிருக்காக வேண்டி துவா செய்வார்கள் வானத்தில் உள்ள ஒவ்வொரு மலக்குகளும் துவா செய்வாங்க வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள ஒவ்வொரு மலக்கும் வானத்தில் உள்ள ஒவ்வொரு மலக்கும் இந்த உயிருக்காக என்ன செய்வாங்க துவா செய்வாங்க அவருக்காக வேண்டி வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஒவ்வொரு கதவுகள் திறக்கப்படும் போதும் அங்க என்ன அந்த வெளியாகி வெளியாக ஏறிக்கொண்டே போகும் அந்த ரூஹ் அந்த மேலே நோக்கி ஏறிக்கொண்டே போகும் அந்த மலக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம் அந்த ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்கு இந்த உயிருக்காக துவா செய்வார்கள் அந்த உயிரை எடுத்தவுடன் கொஞ்ச நேரம் கூட அந்த உயிரை வெளியில வச்சு கொண்டு மாட்டாங்க அவங்கள கையில வச்சு கொண்டு மாட்டாங்க என்ன செய்வாங்க அதற்காக கொண்டு வரப்பட்ட கபன் ஆடை இருக்கிறதே இருந்து கொண்டு வரப்பட்ட அதில் வச்சுடுவாங்க அந்த கபனில் அந்த நறுமணத்தில் அதை வைச்சு விடுவார்கள் அதைத்தான் அல்லாஹு தாலாவுடைய சொல்லு தவஃத்துனா வஹூம்லா தூன் எம்முடைய மலக்குமார்கள் அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் அதில் எந்த குறைபாடும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய வார்த்தைக்குரிய அர்த்தம் இதுதான் அந்த ரூ அங்கிருந்து வெளியாகி போகும்போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மர மண நறுமணங்களில் மிக மிக நறுமணம் உள்ள ஒரு உயிராகாது அந்த போகும்போது நறுமணம் வீசி கொண்டு போகும் அதை அவர்கள் மலக்குமார்கள் உள்ள சபைக்கு எடுத்துக்கொண்டு சொல்லுவார்கள் அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் இது என்ன நறுமணம் இது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே அவருக்கு சொல்லப்பட்ட அந்த அழகான பேர் சொல் பேரை கொண்டு சொல்லுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் அவருக்கு சொல்லப்பட்ட அந்த உலகத்தில் அந்த பேர்களில் அழகான பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் என்று அவர்கள் சொல்லுவார்கள் எந்த அளவு கண்டால் முதல் வானம் செல்லும் வரை முதல் வானத்திலே அவருக்காக வானத்தை திறக்கும்படி அந்த மலக்கு கேட்பாங்க அவருக்கு வானம் திறக்கப்படும் அங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு மலக்கும் என்ன செய்வாங்க அந்த 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 வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மல ஒவ்வொரு மலக்குகளும் அந்த 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 உயிரை என்ன செய்வாங்க அந்த உயிருக்காக வேண்டி சைகாண்டால் நல்ல ஆர்வப்படுத்திய சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவரைக்கும் அடுத்த வானம் வரைக்கும் இப்படி ஒவ்வொரு வானத்திலே உள்ள மலக்குகள் அவரை ஆர்வப்படுத்தி அவருக்காக வேண்டி நல்ல துவாக்கள் சொல்லி அடுத்த வானம் வரைக்கும் அனுப்பி வைப்பாங்க இப்படி ஒவ்வொரு வானத்திலும் இவ்வாறே நடந்து கொண்டிருக்கும் ஏழு வானங்களையும் தாண்டி அந்த உயிரை அல்லாவிடத்திலே கொண்டு போகும்போது அல்லாஹ் சொல்லுவானா என்னுடைய அடியானுடைய உயிரை உயிர்ந்த நல்ல மக்களுடைய எழுதக்கூடிய பட்டியலில் பட்டியலில் பட்டோலையில் எழுதி விடுங்கள் ஒமா அது கிதாபும் மறக்கும் எஸ் அது முகாரபூன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத் இல்லியூன் என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா கிதாபும் மறுக்கும் எழுதப்பட்ட அந்த புத்தகம் அல்லாஹாலா நல்லவர்களுடைய எழுதக்கூடிய புத்தகம் எஷ்ஹதுஹுல் முகார் நல்லவர் தான் அங்கே நல்லவர்கள் தான் அங்கே வந்து சாட்சியாக அங்கே வருவார்கள் என்கிற அந்த செய்தி அங்கே அந்த நல்லவருடைய நல்லவர்களுடைய எழுதக்கூடிய அந்த பட்டிய பட்டோரையில் இவருடைய பெயரையும் எழுதப்படும் சும்மை உக்காரு பிறகு சொல்லப்படும் இவரை பூமிக்கு அவருடைய கபருக்கு மீட்டி விடுங்கள் வாத்துகும் நான் அவ்வாறுதான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன் என்றால் அங்கிருந்து தான் அவர்களை நான் படைத்தேன் அதில் தான் அவர்களை மீட்டுவேன் மீண்டும் ஒரு முறை அதிலிருந்து தான் அவர்களை நான் என்ன செய்வேன் வெளியாக்குவேன் மண்ணில் தான் படைச்சன் மண்ணிலாம் மீட்டன் திரும்ப அங்கிருந்து எழுப்பாட்டுவேன் ஆகவே அவருடைய உயிரை என்ன செய்யுங்க அவருடைய கபரில் அவருடைய உடலே உடலிலே கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று நல்லா சொல்லுவானாம் பூமியில் இருக்கக்கூடிய உடலிலே அவருடைய உயிர் உயிர் சேர்க்கப்படும் அவருடைய அவரை அடக்க வந்த மக்களுடைய காலடி சத்தத்தை அவர் கேட்பார் அவர்கள் இந்த இடத்தை விட்டும் போய்விடுவார்கள் கபரை விட்டும் அங்கே இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்கள் கடுமையாக அதட்டி அதட்டக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் அவரை அதட்டுவார்கள் அவரை உட்கார வைப்பார்கள் அவரிடத்திலே அந்த இரண்டு பேரும் கேள்வி கேட்பாங்க உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் இவர் சொல்லுவார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவார் அந்த ரெண்டு ரெண்டு பேரும் கேட்பாங்க உன்னுடைய மார்க்கம் என்னென்று கேட்பாங்க இவர் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார் பிறகு அந்த ரெண்டு பேரும் கேட்பாங்க உனக்கு உனக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் என்று கேட்பாங்க அவர் சொல்லுவார் அவர்கள்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹூ அலஹி வசலம் அந்த ரெண்டு பேரும் கேட்பாங்க உன்னுடைய அமல் என்ன அதாவது எப்படி நீ அறிந்து கொண்டாய் உன்னுடைய அமல் என்ன என்று கேட்பாங்க அவர் சொல்லுவார் நான் அல்லாஹுடைய இறை வேதத்தை நான் ஓதினேன் நான் இந்த நபி அவர்களை பற்றி அங்கே பல வசனங்கள் வந்தது அவர்களை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அவர்களை உண்மையும் படுத்தினேன் அவங்கள எப்படி அறிஞ்சிக்குவாய் ரசுல்லாவை நாங்களாம் பார்த்தோமா நம்ம பார்த்தோமா எப்படி ரசூல்லாமல் நாம் அடையாளம் காண முடியும் நான் குருவான் மூலமாக அவர்களை அறிந்து கொண்டேன் அவர்களை ஈமான் கொண்டேன் ஈமான் கொண்டு வந்தால் பொய் ஈமான் அல்ல உண்மையான ஈமான் அவர்களை உண்மைப்படுத்தினேன் அப்படி என்றால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை என் வாழ்க்கையில் பின்பற்றினேன் என்று சொல்லுவார் அவர்களை அவர்கள் அதட்டுவார்கள் உன் ரப்பியார் உன்னுடைய தீன் என்ன உன்னுடைய மார்க்கம் என்ன இதுவே அந்த மூமினுக்கு காட்டப்படும் கடைசி பித்னாவாக இருக்கும் இதுவும் ஒரு பித்னா எப்படி கேள்வி கேட்டாலும் விடை தெரிந்தவர் செய்வார் மாற்றி மாட்டி சொல்லுவாரா மாற்ற மாட்டார் எக்ஸாமில் அறிவின் இவருடைய அறிவை திறனை பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை திரும்பி திரும்பி கேப்பாங்க என்ன மாத்துகிறாரா என்று விடையை அறவாசி காவாசி உள்ளவங்க திரும்பி கேட்டா மாத்தி விடுவாங்க இப்படி இவருக்கு மாத்தி கேட்பாங்க ஆனால் ரெண்டு முறை கேட்டாலும் மூணு முறை கேட்டாலும் அதையே விட தான் இவர் சொல்லுவார்

வானத்திலே இருந்த ஒரு அழைப்பாளர் அழைப்பாளர் அழைப்பார் என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான் சுவர்க்கத்திலே இருந்து அவருக்கு ஒரு விருப்பை விடுத்து விடுங்கள் விரித்து விடுங்கள் சுவர்க்கத்திலே அவருக்கு நீங்கள் சுவர்க்கத்தில இருந்து அவருக்கு அவருக்கு அணிவியுங்கள் சுவர்க்க ஆடையை அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வா ஒரு வா சுவர்க்கத்திலே சுவர்க்கம் தெரியும் அளவுக்கு ஒரு வாசலை திறந்து விடுங்கள் இப்போது அங்கிருந்த அந்த மனம் அங்குள்ள உடைய அந்த செய்திகளில் எல்லாம் அவர் என்ன செய்வார் அந்த வாச வா வா இவருக்கு வீசும் அவருடைய கவுறு அவருடைய கண்ணட்டிய தூரத்துக்கு விசாலமாக்கப்படும் அங்கே ஒரு அழகான தோற்றத்திலே உள்ள ஒரு மனிதர் அங்கே தோன்றுவார் அழகான ஆடை அணிந்திருப்பார் அவருடைய முகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அவர் நறுமணம் பூசி நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் இந்த கபரிலே உள்ளவர் கேட்பார் அபிஷேர் பில்லதி அவர் சொல்லுவார் கபூரில் உள்ளவர் சொல்லுவார் வேரை பார்த்து சொல்லுவார் உனக்கு நல்ல நன்மாராய செய்தி கிடைக்கட்டுமாக அல்லாஹுடைய அருள் கிடைக்கட்டும் அல்லாஹுடைய சுவருக்கும் உனக்கு கிடைக்கட்டும் நிரந்தர அந்த நாமத்து கிடைக்கட்டும் அப்படியான செய்தியை கொண்டு உனக்கு நான் நன்மாராயம் சொல்லுகிறேன் இந்த நாள்தான் நீ உலகத்தில் இருக்கும்போது வாக்களிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுவார் யார் அந்த வந்த நல்ல மனிதர் இப்போ இந்த கபரில் உள்ளவர் சொல்லுவாராம் அல்லாஹ் உனக்கும் நல்லதை கொண்டு நன்மாராயம் செய்யட்டும் நீ யாரப்பா சொல்லுங்களா இந்த இந்த தனிமையில் இருக்கும்போது அழகான தோற்றம் உள்ள அழகான ஆடை உள்ள நறுமணம் வீசக்கூடிய ஒரு மனிதர் வந்து இவருக்கு சொல்லுவார் என்ன என்ன சொல்லுவார் உனக்கு நல்ல நல்ல சந்தோஷமான செய்தியை நான் நன்மாராயன் சொல்லுகிறேன் என்ன செய்தி அல்லாஹுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று நன்மாராய் சொல்லுகிறேன் அல்லாவுடைய நிரந்தரமான அந்த சுவர்க்க இன்பங்கள் உனக்கு கிடைக்கும் நன்மாராயன் சொல்கிறேன் நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது உனக்கு வாக்களிக்கப்பட்ட சோர்க்கம் இருக்குதுன்னு சொல்ல வாக்களிக்கப்பட்ட செய்திக்கு இல்லையா அதான் இன்றைக்கு இந்த தான் என்ன உனக்கு நன்மாராயன் சொல்லுகொண்டேன் அந்த மனிதர் சொன்னா இவர் என்ன சொல்லுவாராம் உனக்கும் அல்ல நல்லதை கொண்டு நன்மாராயன் சொல்லட்டுமாக நீ யார் யாருமே இல்லையே என் குடும்பம் இல்லை சொந்தம் இல்லை தெரிஞ்சவங்க இல்லை யாருமே இல்லை எல்லாரும் போயிட்டாங்க இந்த கஷ்டமான சூழலில் இப்படி நல்ல சந்தோஷமான செய்தி சொல்லுகிறாயே நீ யாருன்னு கேட்பார் உன்னுடைய முகம் நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய முகமாக இருக்கிறதே நீ யார் அப்போது சொல்லுவாராம் ஆன ஆமலு கொசாலியா நான் தான் உன்னுடைய அமல் நம்முடைய நல்ல அல்ல என்ன செய்கிறான் ஒரு நல்ல மனிதனின் தோட்டத்திலே வந்து தனிமையிலே கவலையாக இருக்கக்கூடிய நேரத்திலே நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக அல்லாஹு தாலா மாற்றி விடுகிறான் ஹைரா அந்த அந்த நல்ல மனித தோற்றத்திலே வந்து அந்த நல்லாமல் சொல்லுமாம் அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய விஷயத்திலே நான் எப்போதும் உன்னை அவசரமாக போகக்கூடியவராகத்தானே பார்த்தேன் அதே போல அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப அமைதியாக போவாய் அதில் நீ கலந்துக்க மாட்டாய் அல்லாஹ் உனக்கு நல்ல கூலி வழங்குவானாக என்று அந்த நல்லாமல் அந்த நல்ல மனிதனாக வந்து நமக்கு நல்ல ஒரு பா ஒரு ஒரு மனசு கொள்கக்கூடிய செய்தியை சொல்லுவாராம் பிறகு அவருக்கு சுவர்க்கத்திலே இருந்த ஒரு வாசல் திறக்கப்படும் நரகத்திலே இருந்தும் ஒரு வாசல் திறக்கப்படும் அவருக்கு சொல்லப்படும் நீ அல்லாவுக்கும் மாறு செய்திருந்தால் நீ தான் போராட ஆனால் அல்லாஹு தாலா அதை மாற்றி நரகத்தை மாற்றி உனக்கு என்ன செய்து விட்டான் விட்டான் சுவர்க்கத்தை தந்து விட்டான் இவர் சுவர்க்கத்திலே உள்ளவைகளையெல்லாம் பார்ப்பார் சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் பார்ப்பார் இப்போ அந்த இன்பங்களை பார்த்துவிட்டு சீக்கிரமாக அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் விடத்தில் ஒரு துவாசி வராம் ரப்பி அஜில் கியாமசா சீக்கிரமாக நாளை கொண்டு வந்து விடியா எனக்கு நாளுக்கு போறோம் அங்கே போகலாம் நாள் சீக்கிரமாக கொண்டு வந்து ஏன்டா நான் சுவர்க்கத்துக்கு சீக்கிரம் போயிடலாமே என்று சொல்லி இந்த மனிதர் சொல்லுவாராம் சீக்கிரமாக நாளை கொண்டு வா எப்படி என்னுடைய அதே போல என்னுடைய அகல் சொந்தக்காரரிடத்தில் நான் போகணும் என்னுடைய என்னுடைய பல சொத்துக்களிடத்தில் நான் போக வேண்டும் என்று அவர் சொல்லுவாராம் அப்போது அவருக்கு சொல்லப்படும் உஸ்குன் அமைதியாக அந்த இடத்துல உறங்குங்கட்டு சொல்லப்படுமா இது யாருக்கு ஒரு முனான ஒரு மனிதனுக்கு நேரம் இந்த இருக்குது கம்ப்ளீட் பண்ணவா இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாமா அடுத்தது யாரு காபிரான அடியார் இது போன்ற ஒரு அளவுக்கு ஒரு காஃபிரான அடியார் அவனை நிலவி இருக்குது அடுத்து வாரத்துக்கு வச்சுக்கோமா ஹை எல்லா என்னையும் உங்களையும் இந்த ஒரு மூமினான அடியாராக மா மரணிக்கக்கூடிய தகுப்பைக்கு செய்யணும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஆ என்ன செய்யணும் நம்முடைய எஞ்சிரிக்கும் காலத்தை முடிந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்ய நல்ல மக்களோடு சேர நல்ல மக்கள் நல்ல இடங்களில் போய் உட்கார நல்லதை செய்வதற்கு நாம் நம்மை ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு ஈஸியாக நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஈஸியாக கேட்டுறீங்க ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நான் கண் நாம் நாம் காணக்கூடிய அந்த அந்த மக்கள் இடங்கள் நிலைகள் இதையெல்லாம் தாண்டி இந்த நிலைக்கு நல்ல செயல்களை செய்துக்கிட்டு நல்ல மக்களோட நல்ல இடங்களுக்கு போகணுங்கிறது பல தியாகங்களுக்கு பிறகு தான் உருவாகும் அந்த தியாகங்களை நாம் செய்யணுமெண்டா நம்மிடத்தில் மார்க் அறிவு அதிகமாக இருக்கணும் மார்க் அறிவு அதிகமாக இருக்கணும் ஈமான் என்ன செய்யப்படணும் புதுப்பிக்கப்படணும் ஈமானை அடிக்கடி நாம் என்ன செய்யணும் புதுப்பித்து கொண்டிருக்கணும் இருந்தால் அல்லாவுடைய உதவியால் அல்லாவுடைய தௌஃபிக்கால் என்ன செய்யலாம் நாம் காணக்கூடிய இதற்கு எதிரான கட்டங்களை எல்லாம் கிடைக்கலாம் அப்போ அதை இந்த நிலையை நாம் சரி பண்ணிக்கிட்டே வாழ்ந்தால் இன்ஷா அல்லா நல்ல மல்களோடு வாழலாம் தீயதிலிருந்து தீய மக்களிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்யணும் سيواناها آخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته